ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த ப்ராப்ளத்தில் ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம் அண்ட் டைம் ரிவர்சல் டெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காமோடிட்டி கொடுத்துருக்காங்க, 2016 அண்ட் 2017 ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். 2016 ப்ரைஸை வந்து நம்ம பி நாட் அப்படின்னும், குவான்டிட்டியை கியூ நாட் அப்படின்னு எடுக்க போகிறோம். 2017 ப்ரைஸை வந்து P1 அண்ட் குவான்டிட்டி வந்து Q1 அப்படின்னு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 4 காலம் கண்டுபிடிக்கணும், அதாவது பி நாட் கியூ நாட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பி நாட் கியூ ஒன் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி P1 கியூ நாட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் P1 கியூ ஒன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபில் பண்ணி இதோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி நாட் கியூ நாட். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்தை முதல்ல பண்ணணும், 12 × 48 ஒரு ஜீரோவும் சேர்க்கணும், ஏன்னா 12 × 40. அடுத்தது 72 × 14 1008. அடுத்தது 36 × 10 360. அடுத்து 20 × 6 120. அடுத்து 46 × 8 368. அடுத்து பார்த்தீங்கன்னா பி நாட் கியூ ஒன். ஸோ 40 × 14 560. அடுத்தது 72 × 20 1000 440. அடுத்தது 36 × 15 540. அடுத்தது 20 × 4 80. 46 × 6 276. அடுத்தது P1 Q0. ஸோ 65 × 12 780. அடுத்தது 78 × 14 1092. அடுத்து 36 × 10 360. அடுத்தது 42 × 6 252. அடுத்து 52 × 8 416. அடுத்தது P1 Q1, 65 × 14 910. அடுத்தது 78 × 20 1560. அடுத்தது 36 × 15 540. அடுத்தது 42 × 4 168. அடுத்தது 52 × 6 312. இப்போ இதோட சம்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 2336. அடுத்து இதோட சம்மேஷன் சிக்மா பி நாட் Q1 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 2896. அடுத்தது 2900 வரும். அடுத்தது லாஸ்ட் காலம் இதோட சம்மேஷன் சிக்மா P1 Q1 3490. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்க ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா எழுதணும். இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் த ரூட் நியூமரேட்டரில் சிக்மா P1 Q0 டேபிளில் இருந்து எடுத்தால் 2900 × சிக்மா P1 Q1 3490 ஹோல் டிவைடட் பை சிக்மா P0 Q0 2336 இன்டூ சிக்மா P0 Q1 2896 இதோட இன்டூ 100. இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 122.314. இப்போ அடுத்து நம்ம டைம் ரிவர்சல் டெஸ்ட் செக் பண்ண போகிறோம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P01 × P10. இதோட ப்ராடக்ட் வந்து 1 வரணும். ஸோ இப்போ நம்ம முதல்ல LHS எடுத்துக்கலாம், P01 × P10. இதில் இங்கே வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டேபிள்லேருந்து எடுத்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்சைட் த ரூட் ஃபஸ்ட் வேல்யூ ரூட் ஆஃப் நமக்கு என்ன இருக்குது, சிக்மா P1 Q0 P1 Q0 இங்கே தேர்டில் இருக்குது. ஸோ 2900 இன்டூ சிக்மா P1 Q1 அப்படின்றது 3490 இன்டூ சிக்மா P0 Q1 இது வந்து 2896 இன்டூ சிக்மா P0 Q0 வந்து 2336. இதோட
ஹோல் டிவைடட் பை சிக்மா பி நாட் கியூ நாட் 2336 இன்டு சிக்மா பி நாட் கியூ ஒன். பி நாட் கியூ ஒன் வந்து 2896 இன்டு சிக்மா பி ஒன் கியூ ஒன் வந்து 3490 இன்டு சிக்மா பி ஒன் கியூ நாட். ஸோ 2900 இதில் இதெல்லாம் பாசிபிளாக கேன்சல் பண்ண போகிறோம். 2900 கேன்சல் பண்ணால் 2336 2896 அதுக்கப்புறம் 3490 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன் வரும். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு டைம் ரிவர்சல் டெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ்டு.